சகா டிவி மற்றும் சகா டிவி தமிழ் அமெரிக்காவினுடைய புத்தக வெளியீட்டு விழாவும் இசை வெளியீட்டு விழாவும் இன்றைக்கு நடந்தது. நாமெல்லாம் பெரிதும் வியந்து அண்ணாந்து நோக்குகிற கங்கை அமரன் அவர்கள் இந்த விழாவிற்கு தலைமை தாங்கினார்கள். அவருடைய ஆசீர்வாதத்தாலும் அவருடைய வாழ்த்துக்களாலும் இந்த விழா ரொம்பவும் சிறப்பு பெற்றது. மூன்று நூல்கள் இன்றைக்கு வெளியிடப்பட்டன. டாக்டர் மீனாட்சி அவர்களுடைய நூல், டாக்டர் செல்லத்தாய் நாதன் அவர்களுடைய நூல், என்னுடைய சீடர் சகா அவர்களுடைய நூல். மூன்று நூல்கள் வெளியிடப்பட்டன. ஒரே மேடையில் ஒரு தாயுடைய நூலும் ஒரு மகனுடைய நூலும் வெளியிடப்பட்டது என்பது ரொம்ப அரிய ஒரு சிறப்பாக நான் பார்க்கிறேன். எழுத்துத்துறைக்கு நீங்கள் வர வேண்டும் என்று நான் இவரை கேட்டுக்கொண்டேன், அதன்படி வந்தார். மற்றபடி யோகாசனமும் தியானமும் ரொம்ப எப்பேற்பட்ட அருமையான கலைகள் என்பதை அவருக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். இன்றைக்கு அதை வைத்து இன்றைக்கு 16 நூல்களை இதுவரைக்கும் எழுதியிருக்கிறார். அந்த நூல்கள் அனைத்தையும் நாங்கள் தான் மணிமேலை பிரசவம் தான் வெளியிட்டிருக்கிறது. அந்த வகையில் ஒரு சிறந்த ஒரு படைப்பாக அவருடைய படைப்பை நான் பார்க்கிறேன். நூல்களை விற்பனையிலே விரித்தால் தமிழ்வாணன் லேனா தோமானன் என்று வரிசைப்படி வந்தால் 10 ஆசிரியர்கள் தான் நிற்கிறார்கள். அந்த 10 ஆசிரியர்களே என்னுடைய சீடர் சகாநாதன் என்பதையும் ரொம்ப பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு கலைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அந்த காலத்திலே புலவர்கள் இருந்தார்கள், அவர்களை ஆதரிப்பதற்கு மன்னர்கள் இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள், ஆதரிப்பதற்கு எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று பெரிய கேள்வி. அந்த வகையிலே என்னுடைய அருமை நண்பர் சியாச்சல் சிவா அவர்கள் இந்த அருமையான முயற்சிக்கு, குறிப்பாக இசை முயற்சிக்கு நல்ல ஆதரவு தந்திருக்கிறார். அவர் மிகப்பெரிய தொழில்துறையிலே சியாச்சல் நகரிலே பெரிய விற்பனை துறையிலே பெரிய மன்னராக இருக்கிறார். ஆனாலும் முறையாக அங்கே போய் இசை பயின்று இன்றைக்கு இசையமைக்கிற அளவிற்கு தன்னுடைய இசை அறிவை வளர்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு 12 பாடல்கள் அரங்கேறியிருக்கின்றன. மிக அருமையான பாடல், குறிப்பாக என்னை ரொம்ப கவர்ந்த பாடல், மீனவர்களுடைய இன்றைய நிலை என்ன என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு அருமையான பாடலை என்று நான் கேட்டேன். அதே போல் வெவ்வேறு துறை சார்ந்த பாடல்கள், ஆன்மீக பாடல்கள் என்று நல்ல இசை ரசனையோடு இன்றைக்கு இந்த விழா முடிந்திருக்கிறது. நூல்கள் வெளியிடுவதும் இசை வெளியீடும் ஒரு சேர நடப்பது என்பது மிக அரிதாக நடப்பது. இந்த இரண்டு அற்புதமான மனிதர்களும் சியாச்சல் நகரில் வசித்தால் கூட இந்தியாவிலே வந்து இந்திய கலைஞர்களை ஆதரித்து இந்திய இசையை பின்பற்றி இவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிற இந்த அற்புதமான முயற்சியை நாம் எல்லாம் ஆதரிக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அனைவரும் அந்த இசையை கேட்டு மகிழ வேண்டும். அதே போல் இன்று வெளியாகி இருக்கிற 3 நூல்களையும் வாங்கி ஆதரிக்க வேண்டும். படிக்கிற பழக்கம் மிகவும் குறைந்து வருகிற இந்த காலத்திலே இந்த நூல்களை வாங்கி படிப்பது என்பதை இன்றைக்கு வழக்கமாக்கி கொள்ள வேண்டும். குறிப்பாக இளைய தலைமுறை சமூக ஊடகங்களிலே அதிகமாக கவனம் செலுத்துகிறார்களே தவிர படிக்கிற பழக்கம் என்பது குறைவாக ஆகி வருகிறது. இன்றைக்கு நடந்திருக்கிற இந்த அற்புதமான விழா என்பது படிக்கிற பழக்கத்தை ஊக்கப்படுத்துகிறது, இசைக்கலைஞர்களை ஊக்கப்படுத்துகிறது. அந்த வகையில் இந்த விழா வெற்றிகரமாக முடிந்திருக்கிறது என்பதற்காக நான் இந்த விழாவிற்கு மூல காரணமாக இருந்த சிவா அவர்களையும் என்னுடைய சகா சீடர் அவரையும் மனப்பூர்வமாக வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய குருநாதர் நிறையா சொல்லிட்டாங்க. இப்போ நாங்கள் என்ன காரணத்துக்கு இந்த இதில் நிகழில் நிற்கிறோன்னா, புத்தகம் மூலமாக எல்லோரும் நல்லாயிருப்போம். ஒரே ஒரு இதுதான், எல்லோரும் நல்லாயிருப்போம். நம்ம வாழ்கிற மாதிரியே எல்லோரும் நல்லாயிருப்போமே. ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணக்கூடாது? மாறாக கீழே பிடிச்சி இழுக்கிறதுக்கு பதில், அதனால் எல்லோரும் நல்லாருன்ற ஒரு அற்புதமான விஷயம். அதுக்கு துணை கொடுக்குற ஒரு எழுத்து மட்டும் இருக்கக்கூடாது, ஒரு பாடல்கள். ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் மோர் அப்பீலிங்காக இருக்கும்ன்ட்டு பாடல் வரும்பொழுது என்னுடைய இனிய நண்பர் சியாட்டல் சிவா அவர்கள் இணைஞ்சாங்க. இணைஞ்சி ஒரு அன்கண்டிஷனல் சப்போர்ட் நமக்கு கொடுக்குறாங்க. சஹா டிவியோட சஹா மியூசிக்கோட கோஃபவுண்டர் மெயினாக நான் ஆரம்பிக்கும் போதே கூட இருந்து பயணிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு லட்சியத்திற்கு இதை கேட்குற எல்லோரும் கண்டிப்பாக வந்து நீங்கள் துணை நிற்கணும். ஏன்னா நல்ல விஷயத்தை சொல்கிறதுக்கு ஆளுங்க ரொம்ப கம்மியாயிட்டாங்க. அது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு விஷயமாக இல்லை. நல்ல விஷயம் என்ன, நல்ல விஷயத்தை துணை கொடுக்கணும்.
நல்ல விஷயத்தை மேலே சொல்லணும், அதுதான் எங்கள் முயற்சி, அதுதான் இந்த சகாநாத முயற்சி, சஹா டிவி தமிழ் அமெரிக்கா முயற்சி, சஹா மியூசிக் தமிழ் அமெரிக்கா முயற்சி, சியாட்டல் சிவாவோட முயற்சியும் என்னுடைய குருநாதரோட முயற்சியும். இந்த விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய லேனா தமிழான் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. இப்படி ஒரு இரண்டு இமயங்களோட சேர்ந்து ஒரு மேடையில் நான் நிற்கிறதுக்கு நான் உண்மையிலே பெருமைப்படுறேன். அடுத்து வந்து கலைமாமணி திரு கங்கைமரன் சாரும் எங்களுக்கு கிடைச்ச பெரிய வரப்பிரசாதம். அவங்க முன்னாடி எங்களோட இசை பயணத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய ஒரு மயில்கல்ல அவங்க மூலமாக நாங்கள் அடைந்ததுக்கு நான் உண்மையிலே பெருமைப்படுறோம். இதோட முயற்சி என்ன அப்படின்னு சொன்னால், சிலர் கூப்பிட்டு கேட்டாங்க எவ்வளோ பணம் வருது இதில் ரிட்டர்ன் அப்படின்னு கேட்டாங்க. சகாவாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் இது வரைக்கும் அந்த மாதிரி திங்க் பண்ணதே கிடையாது. ஸோ ஒரு சமுதாயத்தில் பலரால் பேசப்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம சைட்லேருந்து சின்ன ஒரு உதவியாக செய்யணும், இது மூலமாக ஒரு நம்பிக்கை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சேனல் ஆரம்பித்தோம். வேறு எந்த விதமான பண எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் பண்ணிகிட்ருக்கோம். அதோட ஆதரவு நல்லாவே இருக்குது, இன்னும் நிறைய ஆதரவு வேணும். இதன் மூலமாக இந்த ஒரு ப்ரெஸ் மீட் மூலமாகவும் நிறைய பேர் இது போய் ரீச் ஆகணும், என்ன அவங்களுக்கும் இதோட பலன்கள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இது பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.